வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தாய்வானை ஆக்கிரமிக்கும் நோக்கத்தோடு சீனா 2026 தாய்வான் மீது ஒரு யுத்தத்தை நடத்தினால் அந்த போரின் முடிவு எப்படியாக இருக்கும் என்று அமெரிக்காவின் பிரபல போர் ஆய்வு அமைப்பு விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த போரின் முடிவில் 4 நாடுகளின் ஆயுதப்படைகளில் ஆயிரக்கணக்கானவர்கள் பலியாவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த 4 நாடுகளும் சீனா, தாய்வான், அமெரிக்கா மற்றும் ஜப்பான். அவர்களது கணிப்பின்படி சீனா தாய்வானில் யுத்தத்தை தொடங்கினால் அமெரிக்காவும் ஜப்பானும் அதில் நேரடியாக கலந்து கொள்வார்கள். சரி, அவர்களது ஆய்வின்படி போரின் முடிவு எப்படி இருக்கும்? போரின் முடிவில் அமெரிக்க கடற்படையின் குறைந்தபட்சம் 2 விமானம் தாங்கி கப்பல்கள் தண்ணீருக்கடியே போய்விடும். சீன கடற்படை முழுமையாக சிதைக்கப்படும். அமெரிக்கா அதிக சேதத்துடன் வெற்றி பெறும். போரில் தோல்வியுற்ற சீனாவால் தாய்வானை ஆக்கிரமிக்க முடியாது என்ற போதிலும் தாய்வானின் உள்கட்டமைப்புகள் பெரும்பாலும் அழிக்கப்பட்டுவிடும். அமெரிக்காவின் போர் ஆய்வு அமைப்பான மூலோபாயம் மற்றும் சர்வதேச ஆய்வுகளுக்கான அமையும் சிஎஸ்ஐஎஸ் நீண்ட ஆய்வின் பின் வெளியிட்டுள்ள ஆய்வு அறிக்கை இது. இப்படியான அறிக்கைகள் வெறும் ஊக அடிப்படையில் வெளியிடப்படுவதில்லை. இதன் பின்னணியில் அனுபவசாலிகளான இராணுவ திட்டமிடலாளர்கள் இருப்பார்கள். இது ஒரு யுத்த விளைவு இராணுவ கணிப்பீடு. செய்து முடிக்க சில மாதங்கள் கால அவகாசம் எடுக்கும். சுமார் $1 மில்லியன் செலவாகும். இந்த கணிப்புகளை செய்வதை போர் உருவகப்படுத்தல்கள் என்று கூறுவார்கள். அதாவது இந்த ஆய்வுக்காக ஒரு மானசீக போர் நடத்தப்படும். இந்த தரப்பு முதலில் தாக்கினால் என்ன நடக்கும்? எதிர்த்தரப்பு முதலில் தாக்கினால் என்ன நடக்கும்? இவர்கள் எப்படியான ஆயுதங்களையும் இராணுவ சாதனங்களையும் பயன்படுத்துவார்கள்? அவர்கள் எந்த விதமான எதிர்ப்பை முதலில் காட்டுவார்கள் என்று எல்லா விதமான சாத்தியங்களையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு செய்யப்படுவதுதான் இந்த போர் உருவகப்படுத்தல். இது போன்ற மொத்தம் 24 வெவ்வேறு சாத்தியமுள்ள போர் உருவகப்படுத்தல்கள் செய்யப்பட்டன. அதன் விளைவாகவே போரின் முடிவு எப்படி அமையும் என்ற ஆய்வு அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆய்வு அறிக்கைக்கு சிஎஸ்ஐஎஸ் கொடுத்துள்ள பெயர் அடுத்த போரின் முதல் மோதல். சீனா தாய்வான் மீது யுத்தம் தொடுத்தால் எப்படியான முடிவு அந்த யுத்தத்திற்கு ஏற்படும் என்று இதற்கு முன்னரும் சில போர் உருவகப்படுத்தல்கள் செய்யப்பட்டன. ஆனால் அவை மிகவும் குறுகிய கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டன. 6 அல்லது 12 சாத்தியங்களை கருத்தில் எடுக்கப்பட்டன. இம்முறை செய்திருக்கும் போர் உருவகப்படுத்தல் தான் பரந்த அளவிலான தரவுகளை கொண்டு 24 சாத்தியங்களுடன் உருவாக்கப்பட்டது என்று சிஎஸ்ஐஎஸ் அமைப்பு கூறியுள்ளது. சரி, இப்போது அந்த அறிக்கையில் உள்ள போர் முடிவின் விளைவுகள் என்னவென்று பார்க்கலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அமெரிக்க கடற்படை 2 விமானம் தாங்கி கப்பல்களை இழக்கும். 10 முதல் 20 கடல் மேல்மட்ட தாக்குதல் கப்பல்களையும் அமெரிக்க கடற்படை இழக்கும். கிட்டத்தட்ட 3200 அமெரிக்க துருப்புக்கள் பலியாவார்கள். யுத்தம் கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு நீடிக்கும். இங்கு மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். அமெரிக்கா 20 ஆண்டுகளாக இராக்கிலும் ஆப்கானிஸ்தானிலும் இழந்த துருப்புக்களின் எண்ணிக்கையில் பாதி எண்ணிக்கையை 3 வார யுத்தத்தில் இழக்கும். அமெரிக்காவை விட சீனா மிக மோசமாக பாதிக்கப்படும். சீன கடற்படை 60 முதல் 75% வரை சிதைக்கப்பட்டுவிடும். கிட்டத்தட்ட 10,000 சீன துருப்புக்கள் பலியாவார்கள். 155 விமானங்கள் மற்றும் 138 கப்பல்கள் இழக்கப்படும். பல ஆயிரக்கணக்கான சீன துருப்புக்கள் போர்க்கைதிகளாக பிடிக்கப்படுவார்கள். போரில் பலியாகும் அமெரிக்க துருப்புக்களின் எண்ணிக்கையை விட தாய்வான் துருப்புக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். போரின் முடிவில் தாய்வான் கிட்டத்தட்ட 3,500 துருப்புக்களை இழந்திருக்கும். தாய்வான் கடற்படையிடம் தற்போதுள்ள 26 கப்பல்களில் 1 கப்பல் கூட மிஞ்சாது, அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும். ஜப்பான் கிட்டத்தட்ட 100 தாக்குதல் விமானங்களை இழக்கும். ஜப்பானிய கடற்படை 26 கப்பல்களை இழக்கும் என்று அந்த ஆய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மற்றொரு குறிப்பும் உண்டு. தாய்வான் மீது சீனா தாக்குதலை நடத்தும் என்று இந்த அறிக்கை கூறவில்லை. தாக்குதல் நடத்தப்பட்டால் போரின் முடிவு எப்படி இருக்கும் என்றுதான் இந்த அறிக்கையில் கணிப்பிடப்பட்டுள்ளது. சிஎஸ்ஐஎஸ் அமைப்பால் செய்யப்பட்ட 24 போர் உருவகப்படுத்தல்களில் அவர்கள் 4 விஷயங்களை அடிப்படையாக எடுத்துக் கொண்டார்கள். அந்த 4 அடிப்படை விஷயங்களும் நடந்தால்தான் போரின் முடிவு அவர்கள் கூறுவது போல வரும். அந்த 4 அடிப்படை விஷயங்களும் அவை. முதலாவது, சீன இராணுவத்தின் தரையிறக்கல் முயற்சிகளை தாய்வான் இராணுவம் தடுக்கும் விதத்தில் உத்தரவிடப்பட வேண்டும். இதை வேறு விதமாக சொன்னால், தாய்வானில் சீன இராணுவம் தரையிறங்க வரும்போது தாய்வான் சரணடைந்து விட்டால் இந்த போர் உருவகப்படுத்தல் தலைகளாக மாறி போகும். 2வது விஷயம், இந்த போரின் போது அமெரிக்காவால் ஜப்பானில் உள்ள இராணுவ தளங்களை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும். 3வது, அமெரிக்கா நீண்ட தூர வீச்சு கொண்ட கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை அதிக எண்ணிக்கையில் பயன்படுத்த தயாராக இருக்க வேண்டும். 4வது, யுத்தம் ஆரம்பிக்கலாம் என்ற சூழ்நிலை ஏற்படும் போதே அமெரிக்கா தாய்வானை முழுமையாக ஆயுதமயப்படுத்த வேண்டும். இந்த 4 அடிப்படை செயற்பாடுகளும் செய்யப்பட்டால் சிஎஸ்ஐஎஸ்இன் போர் உருவகப்படுத்தலில் கிடைத்த முடிவின்படி யுத்தம் 3 வார காலத்திற்கு நடக்கும். யுத்தத்தின் முடிவில் சீனா தோல்வியடையும். கணிசமான இழப்புகளுடன் அமெரிக்கா வெற்றி பெறும். அவர்கள் குறிப்பிட்டுள்ள மற்றொரு விஷயம், இப்போது உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் தாய்வானில் யுத்தம் நடக்கும்.
உக்ரைன் யுத்தத்தில் அமெரிக்காவோ நேட்டோவோ தமது சொந்த துருப்புகளை இறக்காமல் ஆயுத உதவிகளை கொஞ்சம் கொஞ்சமாக செய்வது போல இங்கு செய்ய முடியாது. நான்கு புறமும் கடலால் சூழப்பட்ட தாய்வானுக்குள் வெளியே இருந்து ஆயுதங்களை அனுப்ப முடியாது. யுத்தம் ஆரம்பித்து ஒரு சில மணி நேரத்திற்குள் அமெரிக்காவும் ஜப்பானும் சீனாவை பின்புறத்தில் இருந்து தாக்கியாக வேண்டும். யுத்தத்தில் சேதத்தை குறைப்பதற்காக சிஎஸ்ஐஎஸ் அமைப்பு அமெரிக்காவுக்கு நான்கு பரிந்துரைகளையும் தாய்வானுக்கு ஒரு பரிந்துரையையும் கூறியுள்ளது. முதலாவது, ஜப்பானிலும் குவாம் தீவிலும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு மிக கடுமையான வான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது, அமெரிக்கா பெரிய கப்பல்களை யுத்த முறைக்கு அனுப்புவதை விட அளவில் சிறிய வேகமாக செல்லக்கூடிய கப்பல்களை அனுப்ப வேண்டும். மூன்றாவது, கடல் மேற்பரப்பு கப்பல்களை விட நீர்மூழ்கி கப்பல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நான்காவது, தாக்குதல் விமானங்களை விட கனமான குண்டுவீச்சு விமானங்களை தாக்குதலுக்கு அதிகம் பயன்படுத்த வேண்டும். தாய்வானுக்கு கூறப்பட்டுள்ள பரிந்துரை, விலை அதிகமான அதிக தொழில்நுட்பமுரிய பெரிய கப்பல்களில் முதலீடு செய்வதை விட விலை குறைந்த எளிமையான இராணுவ சாதனங்களில் முதலீடு செய்ய வேண்டும். அதற்கு காரணம், சீனாவின் முதலாவது தாக்குதலில் சுமார் ஒரு மணி நேரத்திலேயே தாய்வானின் அனைத்து கப்பல்களும் அழிக்கப்படும். யுத்தத்தின் முடிவில் சீனா முழுமையாக உலகிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டுவிடும். சீன பொருளாதாரம் மீண்டும் பழைய நிலைக்கு வர பல தசாப்தங்கள் எடுக்கும். ஆய்வு அறிக்கையின் இறுதியில் அமெரிக்காவிற்கு கிடைக்கக்கூடியது ஒரு பயணிக் வெற்றி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பைரிக் வெற்றி என்று சொன்னால் கனமான இழப்புகளுடன் கூடிய ஒரு வெற்றி. பைரிக் என்ற பெயர் எப்படி வந்ததென்றால், கிறிஸ்துவுக்கு முன் 279 ஆண்டில் பைரகூஸ் என்ற மன்னன் ரோம் சாம்ராஜ்யத்துடன் யுத்தம் புரிந்து தமது படைகளின் பெரும்பகுதியை இழந்தே வெற்றி பெற்றான். பைரகூஸ் மன்னனின் பெயரை வைத்தே பைரிக் வெற்றி என்ற சொற்பதமும் உருவாகியது.